கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகிமை டிவி ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 அதில் 36 வசனத்தை நம்ம பார்க்கலாம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. மனுஷர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை, ஒருவேளை இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை யோசிக்காமல் நம்ம பேசி விடுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நாம் பேசுகிற வீண் வார்த்தைகள் ஒவ்வொன்றை குறித்தும் ஒரு நாள் வரும், அது நியாய தீர்ப்பினால். அந்த நாளில் நாம் பேசின வார்த்தைகளை கொண்டு கூட கர்த்தர் நம்மை நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி, அதுக்கு பிறகு ஒரு வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன் வார்த்தைகளினாலே ஒன்று நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லாட்ட நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். ஒருவேளை ஏதாவது ஒரு நபர் கூட நம்ம கொஞ்ச நேரம் பேசி கொண்டு இருந்தாலே அவங்களுடைய உள்ளான ஆவிக்குரிய நிலைமையை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் பேசுகிற வார்த்தையை வைத்தே அவங்களுக்கும் கர்த்தருக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நம்ம கண்டு கொள்ள முடியும். அதற்கு மத்திய அதே 12 அந்த 36 வசனத்துக்கு முன்பு உள்ள பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். நம்முடைய உள்ளம் எதனால் நிரப்பப்பட்டிருக்கிறதோ அந்த இருதயத்தின் நிறைவு தான் நம்முடைய வாயின் வார்த்தைகளாய் வெளிப்படும் என்று வேதம் சொல்கிறது. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாண்ணங்களை பேசுகிறான் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை நம்முடைய இருதயம் எப்படி நிறையப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய வயத வசனத்தினாலே நாம் நிரப்பப்பட்டிருப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார் என்று சொன்னால், நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் அதில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். நாம் பேசும்போது, அதனால்தான் வேதம் சொல்லி யாக்கோபு எழுதுகிறார், பேசுவதற்கு பொறுமையாக இருங்க, கேட்கிறதற்கு தீவிரமாக இருங்கள் என்று சொன்னார் யாக்கோபு. பேசுவதற்கு பொறுமையாக இருங்க. சில பேர் யாராவது பேசி முடித்த உடனே டக்குன்னு பதில் சொல்லிவிடுவாங்க. எப்பொழுதுமே தமிழில் கூட பழமொழி உண்டு அல்லவா, வார்த்தைகளை நம்ம விட்டுட்டோன்னா திரும்ப அதை நம்ம எடுக்கவே முடியாது. ஒருத்தரை ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம பேசிட்டோன்னா திரும்ப ஒரு வேளை எத்தனையோ முறை நம்ம மன்னிப்பு கேட்டாலும், சிலர் காயப்படுத்தின வார்த்தைகள் நம்முடைய இருதயை விட்டு விட்டு அது நீங்கவே நீங்காது. அந்த வார்த்தைகள் எப்பொழுதும் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அந்த வார்த்தை நமக்கு நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கணும். ஒருவேளை நம்ம அவங்கள மன்னித்திருப்போம், ஆனால் அந்த வார்த்தைகளை மறப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். அதனால்தான் வார்த்தையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவுக்கு வரும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார். 6 என்ன செய்யணுமா, எரிகோ பட்டணத்தை சுற்றி ஒரு முறை சுற்றி வரணும். 7 7 சுற்றும்போது, 7 முறை தான் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும்போது, அவங்க ஆர்ப்பரிக்கும்போது அந்த எரிகோ கோட்டை விழுந்தது என்று பார்க்கிறோம். ஏன் அந்த 6 கத்தர் மௌனமாக இருக்க சொன்னால் தெரியுமா? ஒருவேளை அவங்க பேசிக்கிட்டே வந்திருப்பார்கள் என்று சொன்னால், ஒவ்வொருத்தரும் அந்த கோட்டையினுடைய அளவை பார்த்துருப்பாங்க, அதனுடைய உயரத்தை பார்த்துருப்பாங்க, அதனுடைய பலத்தை பார்த்துருப்பாங்க, என்ன பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, இந்த கோட்டை எப்படி நம்ம சுற்றி சுற்றி வந்து இந்த கோட்டை எப்படி விழ முடியும், இதெல்லாம் சாத்தியமாகுமா, ஏன் வீணா அந்த காரியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இப்படியே பேசி பேசி அவிஸ்வாசத்தை அங்கே கொண்டு வந்து விடுவார்கள். ஏன்னா ஏற்கனவே கானான் தேசத்தை உளவு பார்க்க அனுப்பியிருக்கிருந்த 12 10 என்ன வந்து சொன்னாங்க, அந்த தேசம் எப்படி இருக்கிறது, தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ராட்சத பிறவிகளாக இருக்கிறாங்க, நாங்கள் அவங்க முன்னால் வெட்டுக்கிளி போல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு பயத்தை கொண்டு வந்து அது நிமித்தம் அங்கே நடந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் அந்த எரிகோ மதில் சுற்றி வரும்போது அவர்கள் பேசாமல் அமைதியாக அதை சுற்றி வர சொன்னார். இன்றைக்கும் அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம் பேசுகிற வார்த்தைகள், வீணான வார்த்தைகள் நிமித்தம் அநேக நேரம் நம்முடைய குடும்பத்தினரை இல்லைன்னா மற்றவர்களை அவிஸ்வாசத்திற்குள்ள நடத்துகிறத நாம் காணப்படவே கூடாது. எந்த வார்த்தையை நம்ம பேசினாலும் இதை குறித்து நியாய தீர்ப்பு நாளில் நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்னார், சங்கீதம் 1
சங்கீதத்தில் பார்க்குறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும். ஏன்னா பரியாசக்காரங்க என்ன பண்ணுவாங்க, உட்காந்து மற்றவங்களை கேலி பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லாட்டினா எப்போது பார்த்தாலும் மற்றவர்களை குறித்தே தான் பேசி அவர்களுக்கு சிரித்து மகிழ்வது தான் பரியாசக்காரர் கூட்டம் என்பது நமக்கு தெரியும். இந்த இதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் நம்ம அப்படிப்பட்ட கூட்டத்திலிருந்து நம்ம எப்பொழுதுமே விலகி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நம்ம பேசுகிற வார்த்தைகளை குறித்து ஒரு நாள் வரும், அன்றைக்கு நியாய தீர்ப்பில் நம்ம நிற்கும்போது நாம் பேசின வார்த்தைகள், ஒருவேளை இன்றைக்கு நம்ம பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிறது மாதிரி பரலோகம் நாம் பேசுகிற ஒவ்வொன்றையும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டே இருக்கிறது. அங்கே போய் நான் இதெல்லாம் சொல்லவே இல்லையே என்று சொல்லி நாம் யாருமே சொல்ல முடியாது. எல்லாம் அங்கே கணக்கு வைக்கப்படுகிறது. அதான் வேதம் சொல்கிறது, அதை குறித்து நாம் கணக்கு ஒப்பி வைக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், கணவர் இடத்துல எப்படி நம்ம பேசுகிறோம், பிள்ளைகளிடத்தில் நம்ம எப்படி பேசுகிறோம், நம்மோடு பழகிறவர்களிடத்தில் நம்ம எப்படி பேசுகிறோம், வேலை ஸ்தலத்தில் நம்ம எப்படி பேசுகிறோம். ஒருவேளை இன்றைக்கு இந்த தெய்வ செய்தியை கேட்கிற நாம் அதிக ஜாக்கிரதையாக நம்முடைய வார்த்தைகளில் அதிக கவனம் செலுத்துவோம். ஏன்னா ஆண்டவர் ஜெபிக்கும்போது கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 6:7 பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள். அஞ்ஞானிகள் தான் வீணான வார்த்தையை சொன்ன அதெல்லாம் கேட்கப்படும் என்று நினைக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தானே பார்த்துருக்கலாம், சில காரியங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு மந்திரம் மாதிரி ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அந்த காரியங்கள்லாம் கேட்கப்படும் என்று நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், வீண் வார்த்தையை பேசாத. ஜெபிக்கும்போது கூட நம்ம கருத்தாய் நம்ம ஜெபிக்கணும். எலியாவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, நம்ம போல பாடுள்ள மனுஷன் கருத்தாய் ஜெபித்தான், சின்ன ஜெபந்தான் அவன் செஞ்சான். நீங்கள் தான் தேவன் என்று அறியும்படிக்கு என்னை கேட்டர்களும் என்னை கேட்டர்களும்ன்ட்டு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை கொண்டு வந்தது. ஆனால் நம்ம ஜபத்தில் போய் உட்காந்துட்டு அநேக தேவையில்லாததை பேசிகிட்டே இருந்தோம். நம்ம நினைக்கிறோம் ரொம்ப நேரம் ஜபம் பண்ணிட்டோன்னா கர்த்தர் நம்முடைய காரியத்தெல்லாம் கேட்டு விடுவார் என்று சொல்லி, இல்லவே இல்லை. ஆண்டவர் நாம் ஜெபிக்கும்போது வார்த்தைகளை அல்ல, நம்முடைய இருதயத்தை தான் அவர் பார்க்கிறார். அதனால் வீண் வார்த்தைகளை ஜபத்தில் கூட நம்ம அளப்பக்கூடாது என்று சொல்லி கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்து கொடுத்துருக்கிறார். அதனால் ஜபம் பண்ணும்போதும் ஆண்டவர் சமூகத்தில் வீணான வார்த்தைகளை நாம் அளப்பக்கூடாது. அதுக்கு பிறகு சீஷர்களுக்கு பரமண்டலங்களில் இருக்கிற ஜபத்தை அழகாய் அவர் கற்றுக் கொடுக்கிறார், எப்படி ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான வீண் வார்த்தைகளுக்கும் நம்மை உட்படுத்தி விடவே கூடாது. ஜாக்கிரதையாக இருப்போம். பேசுவதற்கு முன்பாக ரொம்ப நிதானித்து பேசணும். காயப்படுத்துகிற வார்த்தைகள் வந்து விடக்கூடாது. குடும்பத்தில் எத்தனை குடும்பங்களில் கணவன் மனைவி மாமியார் மருமகள் பிள்ளைகள் பெற்றோர்கள் என்று சொல்லி எத்தனை வார்த்தையினாலே ஒருவேளை காயப்படுத்தியிருப்போம் அல்லவா? இன்றைக்கு நம்ம அப்படி காயப்படுத்தியிருப்போம் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் நம்ம மன்னிப்பு கேட்போம். பேசின வீண் வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் எதையெல்லாம் கர்த்தர் நமக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறாரோ அந்த வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் தேவ சமூகத்தில் இருந்து நாம் மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இல்லாட்டில் மன்னிப்பை பெறாவிட்டால் நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தரிடத்தில் வார்த்தைகளுக்காக நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனால் வார்த்தைகளில் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 119:13 சொல்கிறது, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறேன். வீண் சிந்தனைகள் முதலாவது நம்ம பார்த்தோம், வீண் வார்த்தைகள். ரெண்டாவது வேதம் சொல்கிறது, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தில் நான் பிரியமாயிருக்கிறேன். சிந்தனை ஒன்று மட்டும் அறிந்து கொள்ளுங்கள், பிசாசு எப்பொழுதுமே நம்முடைய சிந்தனை மண்டலத்தை தான் தொடுவான். ஒரு பழமொழி உண்டு, an idle mind is the devil's workshop என்று சொல்லி. சோம்பேறியுடைய மனது பிசாசின் தொழிற்கூடம் என்றுவே ஒரு பழமொழி நமக்கு தெரியும். சும்மா இருக்கும்போது வேலையே செய்யாமல் சும்மா இருக்கும்போது யோசித்து பாருங்கள், ஒருவேளை படுத்திருக்கலாம், இல்லை உட்காந்துட்டே சில தேவையில்லாத காரியத்தை நம்ம சிந்தித்து கொண்டு இருப்போம். அந்த தேவையில்லாத காரியம்தான் சிந்தனையில் பிசாசு என்ன செய்வான் தெரியுமா, கற்பனைகளை உண்டாக்க ஆரம்பிப்பான். கற்பனை செய்து செய்து கடைசியில் அந்த கற்பனை இச்சைக்கு வழி கொடுத்து விடும்.
இச்சை வந்து என்னத்தினுங்க பாவத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்கிறது. சிந்தனையினாலே, தங்களுடைய சிந்தனையினாலே வீணரானார்கள் என்று ரோமரில் பார்க்குறோம். சிருஷ்டிகரை தொழுது செய்வியாமல் நம்மை படைத்த, இன்றைக்கி உலகத்தில் நம்ம பார்க்குறோம் அல்லவா, தேவாதி தேவன் நம்மை சிருஷ்டித்த தேவனை இன்றைக்கு அநேகர் சேவிக்க இல்லாமல் தேவனால் படைக்கப்பட்ட வஸ்துக்களை இன்றைக்கி சேவிக்கிற மனுஷரை நம்ம பார்க்குறோம். அதில் தான் ஆண்டவர் சொல்கிறார், தங்களுடைய சிந்தனையினாலே வீணராகி போனார்கள், வீண் சிந்தனையினாலே தங்களுக்கு தாங்களே அவர்கள் கேடு உண்டாக்கி கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதனால் நம்முடைய சிந்தையில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சிந்தையை எப்பொழுதுமே பிசாசு ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறது எது தெரியுமா? சிந்தை. ஒருவேளை ஏதாவது ஒரு சின்ன காய்ச்சலாக தான் இருக்கும், அதில் ஒன்றுமே இருந்திருக்கிறாது, ஒரு சாதாரண இருமலை தான் இருக்கும். வீட்டில் ஒருத்தருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு அந்த இருமல் வந்துட்டுன்னா ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு பயம் வந்துவிடும். இந்த இருமல் வேறு எதுக்கும் காரணமாக இருக்குமோ, இது நிமித்தம் என்னுடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டு இருக்குமோ அப்படி என்று சொல்லி என்னென்னமோ உனக்கு சிந்தனை வர ஆரம்பித்துடும். இல்லாவிட்டால் லேசாக ஒரு இருதயத்தில் வலி வந்துச்சுன்னா, ஒருவேளை அது கேஸ்ட்ரிக் ட்ரபிளாக கூட இருக்கலாம், அவனுக்கு என்ன வரும் தெரியுமா, ஒருவேளை எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து விட்டதோ அப்படி நினச்ச பயந்த உடனே வேர்த்து விறுவிறுத்துட்டு வந்துடும். அடுத்தது என்ன வந்துடும், நிச்சயமாகவே இது ஹார்ட் அட்டாக் தான் என்று சொல்லி. இப்படி அநேகர் சிந்தனை சிந்தித்து சிந்தித்து வீணாக சிந்தித்து என்ன பண்ணி கொள்ளுகிறாங்க, தங்களை தாங்களே கேடுண்டாக்கி கொள்ளுகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதனால் சிந்தனையில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு தான் தாவீது சொல்கிறான், வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து நம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன். நம்ம சும்மா இருக்கும்போது சும்மா இருக்கவே நம்ம கூடாது. இன்றைக்கி பாருங்கள், வேலை பார்க்குறவங்களை பாருங்கள், அவங்களுக்கு டைமே கிடைக்காது. வேலைக்கு எல்லா நேரம் வேலை செய்து கொண்டு இருக்கிறதுனால மற்றவங்களை குறித்து பேசவோ மற்ற வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை கேட்பதிலேயோ நேரமே இருக்காது அவங்களுக்கு. ஆனால் இன்னும் சிலரை பாருங்கள், ஒருவேளை நம்ம தெருக்கள் வழியாக நடந்து போனால் சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். அநேக பெண்கள் என்ன செஞ்சுருப்பாங்க, வீட்டு வாசப்படியில் 2, 3, 4 பேராக உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. வீணாக மற்றவர்களை குறித்து இப்படி தான் பேசிக்கொண்டே இருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா, வேலை இல்லை அவங்களுக்கு. வேலை இல்லாதனால தான் இப்படி ஆய் காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி இருக்கவே கூடாது. ஒருவேளை வேலை இல்லையா, நம்ம ரெஸ்டாக இருக்கிறோமா, உடனடியாக நம்ம என்ன செய்யணும், வேத புஸ்தகத்தை எடுக்கணும். தாவீது சொல்கிறான், உன்னுடைய வேதத்தில் நான் பிரியமாக இருக்கிறேன். வேதத்தில் பிரியமாக இருக்கும்போது வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தோன்னா அது வேதத்தை பற்றி வேதம் சொல்கிறது, தேனிலும் தெளிதேனிலும் அது மதுரமாக இருக்கிறது. இந்த வேதத்தை அப்படி ஒரு பிரியத்தோடு நம்ம வாசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நேரம் போகிறதே நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லை, நம்முடைய உள்ளம் இன்னும் ஆழமாய் கத்தரோடு இன்னும் கத்தரை அறிந்து கொள்ளும்படியாய் கத்தர் நமக்கு உதவி செய்வார். நம்ம அப்படியே வேதத்தை வாசித்து சில குறிப்பிட்ட வசனங்களை வைத்து நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நமக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள அந்த உறவு இன்னும் பலப்படும். தியானிக்கும் போது நம்முடைய விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். அதான் தாவீது சொல்கிறான், நான் தியானிக்கும் போது எனக்குள்ள அக்கினி மூண்டது, என் ஆவினாலே நான் விண்ணப்பம் செய்கிறேன்னு சொல்கிறான். அப்போ வேத வசனம் பாருங்கள் எவ்வளவுக்குள்ளே நம்மளை நடத்துது பாருங்கள். எப்படி ஒரு வீண் சிந்தனை ஒரு மனுஷனை அவனுடைய வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களுக்குள்ளே நடத்தி செல்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் நான் சரியான ரட்சிப்புக்கு வருவதற்கு முன்பாக ஒரு முறை இப்படி தான் எனக்குள்ள ஒரு பயம் என்ன வந்துட்டு தெரியுமா, எனக்கு கேன்சர் வந்துவிடும் அப்படின்ட்டு சொல்லி சின்ன ஒரு பயம். அந்த பயம் எப்படிலாம் கற்பனைக்கு போச்சு தெரியுமா, கேன்சர் வந்துடும், நான் இறந்து போயிடுவேன், நான் செத்து போயிட்டால் என் கணவர் வயசு கம்மியாக இருக்கிறதுனால அவங்க வீட்டில் என்ன செஞ்சிருவாங்க, இன்னொரு திருமணம் செய்து வைத்து விடுவாங்க. எனக்கு அப்புறம் 2 பையங்க இருந்தாங்க. அப்போ அந்த இன்னொரு திருமணம் செய்து வருகிற அந்த பெண் என் பிள்ளைகளை என்ன செஞ்சிருவா, கொடுமைப்படுத்தி விடுவா. இதில் ஒன்றுமே எனக்கு கிடையாது, ஆனால் ஒரு சின்ன அந்த பயத்துக்கு நான் இடம் கொடுத்தபடியினாலே சிந்தனை மண்டலத்தில் பிசாசு தொட ஆரம்பித்தான். ஒரு சிந்தனைக்கு பிறகு அடுத்த சிந்தனை, இரவும் பகலும் இந்த பயம் எனக்குள்ள வர ஆரம்பித்து விட்டது, தூக்கமே வராது. ஒரு நாள் எனக்குள்ளே திடீரென்று ஒரு பிரசங்கத்தை நான் கேட்ட ஞாபகம் வந்தது. சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் மதுரை கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசும்போது சொன்னாங்க, நம்முடைய
பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஒரு ரேடியம் தகடு. அவர் நமக்குள்ளே வரும்போது எல்லா பயங்களையும் சுட்டரிப்பார் என்று சொல்லி எனக்கு இந்த பயம் அதிகரிக்க அதிகரிக்க நான் என்ன செய்தேன் தெரியுமா? ஒரு நாள் என் சின்ன பையனை என் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிற அன்பு ஒரு மகள்கிட்ட கொடுத்துட்டு பாத்ரூமில் போய் எல்லா டேப்பையும் என் சத்தம் வெளியே கேட்கக்கூடாதபடி திறந்து விட்டுட்டு ஆண்டவட்ட ஜெபம் பண்ணினேன். அன்றைக்கு பிரதர் இந்த வார்த்தையை சொன்னாங்களே, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது எல்லா விதமான பயங்களையும் அவர் சுட்டரிக்கிறார் என்று சொன்னாங்களே ஆண்டவரே. அவ கிட்டத்தட்ட அது 37 வருஷங்களுக்கு முன்பாக அப்போது நம்முடைய சபைகள் சிஎஸ்ஐ திருச்சபைக்கு நாங்கள் போகிறவங்க பரிசுத்த ஆவியானவரை குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, இந்த பயத்தில் இருந்து என்னால் ஒரு நேரமும் தூங்கவே முடியலை என்று சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது உடனடியாக ஆண்டவர் என்னை தம்முடைய ஆவியினால் நிரப்பினார். என் வாயிலிருந்து அந்நிய பாஷைகள் புறப்பட்டு வந்தது. அந்த நொடியே என் வாழ்க்கையிலிருந்து அந்த பயம் நீங்கி போனது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. காரணம் பாருங்கள், சிந்தை, அந்த சிந்தனை மண்டலத்தை பிசாசு தொட நான் ஒப்பு கொடுத்தபடினால தான் இல்லாத காரியங்களை சிந்தித்து 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 ஒரு பெரிய பயத்துக்குள்ளே நான் ஆளாக்கப்பட்டேன். ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அந்த சிந்தனையிலிருந்து நான் வெளியே வர கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதனால் ஒரு நாள் வீண் சிந்தனைக்கு இன்றைக்கி கூட இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அநேக பேர் இப்படிப்பட்ட காரியத்தினால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருப்பீங்க. கடன் பிரச்சனையா? ஐயோ, எனக்கு இவ்வளோ கடன் வந்துட்டு அடுத்தது என்ன ஆகும்? என் வீட்டை விற்று வேண்டி வந்து விடுமோ? இது அப்படி பயிருமோ இப்படி பயிருமோ? நீங்கள் இப்படிலாம் நினச்சிங்க என்று சொன்னால், யோபில் பார்க்குறோம் அவன் பயந்த காரியம் அவனுக்கு நடந்தது. அவன் பிள்ளைய தப்பு செய்திருந்தனால ஆண்டவர் அவர்களை அடித்து விடுவாரோ என்று அவனுக்கு ஒரு பயம். இதை பிசாசு தனக்கு சாதகமாய் மாற்றி பாருங்கள், கடைசியில் அவனுடைய பிள்ளைகள் எல்லாமே இறந்து போகிற அளவுக்கு அவனுடைய காரியங்கள், அவனுடைய பயம் அதை கொண்டு சென்றது. அதனால தான் ஒரு நாளும் ஒரு சின்ன தீப்புரிவை எப்படி ஒரு பெரிய காட்டை கொளுத்துறது மாதிரி ஒரு சின்ன வீண் சிந்தனை எவ்வளோ பெரிய பாதிப்பை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் அதற்கு பதிலாக நம்ம வேதத்தில் பிரியமாக இருக்கும்போது, வேத வசனத்தை தியானிக்கும்போது கர்த்தர் நம் உள்ளத்தில் பேச ஆரம்பிக்கிறார். நம்மை அறியாமலே ஒரு சமாதானம் நம்மை நிரப்பும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி வரும். அதனால் எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க. எந்த காரியத்தையும் போட்டு உங்கள் மனசில் போட்டு வீணாக சிந்தித்து சிந்தித்து உங்கள் சரீரத்தை நோய்வாய்ப்பட ஒப்பு கொடுத்து விடாதீங்க. அநேக ஹார்ட் அட்டாக் எதனால் வருது தெரியுமா? இப்படி தான் எதையாவது மனதில் போட்டு கவலைப்பட்டு எதையாவது யோசித்து யோசித்து சிந்தித்து சிந்தித்து தங்கள் வாழ்க்கையில் தங்கள் சரீரத்துக்கு பாதிப்பை அநேகர் தங்களுக்கு தாங்களே வரிவித்துக் கொள்கிறார்கள். அதனால் வீண் சிந்தனைக்கு நாம் ஒரு நாளும் இடம் கொடுக்கக்கூடாது. முதலாவது வீண் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ரெண்டாவது வீண் சிந்தனைகளை நாம் வெறுக்க வேண்டும். மூன்றாவது பார்க்குறோம், 1 பேதுரு 1:18-19 வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவில் உள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியானவராகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்களே என்று வேதம் சொல்கிறது. வீணான நடத்தை, வீண் வார்த்தைகள், வீண் சிந்தனைகள், வீணான நடத்தை. அந்த 1 பேதுரு 1 நீங்கள் முதலிலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அறியாமை உள்ள காலத்தில் சில இச்சைகளின்படி நம்ம நடந்து கீழ்ப்படியாமல் போயிருக்கும். இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ளாத காலத்தில், ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்திருப்போம், ஆனால் அவரை நாம் சொந்த இரட்சகராகிய நம்முடைய உள்ளத்தில் தனிப்பட்ட விதத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு காலத்தில் நம்ம எப்படி வாழ்ந்தோமா? இச்சைகளின்படி, நம்முடைய மனதில் என்னெல்லாம் தோன்றுகிறதோ, என்னென்ன ஆசை வருகிறதோ, அந்தந்த இச்சைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் நாம் வாழ்ந்து வந்தோம் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அதே வசனம் நீங்கள் பின்னுக்கு வாசித்து பார்த்தீங்கன்னா, வேதத்தில் பார்க்குறோம், உங்களை அழைத்த தேவன் அவர் பரிசுத்தராக இருக்கிறார்,
ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம தான் தேவன் நம்மேல் வைத்து ஒரு கிருபையினாலே அவருடைய ராஜ்யத்திற்காக கர்த்தர் நம்மை அழைத்தார். பாருங்கள், இந்திய தேசத்தில் கிட்டத்தட்ட 138 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் இந்த அழைப்பு கிடைத்திருக்கிறதா? அப்போ நம்ம எவ்வளவு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் தெரியுமா? அவருடைய கிருபையினாலே அவர் நம்மை அழைத்தார். அழைத்தது மட்டுமல்ல, நம்மை நீதிமானாக்கினார். நீதிமானாக்கிறது மட்டுமல்ல, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நம்மை மறுரூபப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்போது நம்மை அழைத்த தேவன் அவர் சொல்கிறார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், அதனால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் உங்களை பரிசுத்தமாக இருங்க. நான் பரிசுத்தர், நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. நவீனான நடக்கையிலிருந்து பரிசுத்த நடக்கைக்குள்ள வாழும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறான். பாருங்கள், ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒருவேளை யோசித்து பார்ப்போம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை, இன்றைக்கு அதை யோசித்து பார்த்தோம் என்று நினைத்தார், நமக்கு நாமே அது வெட்கமாய் தோன்றுகிறது அல்லவா? ஏன் அப்படிலாம் வாழ்ந்தேன், ஏன் அப்படிலாம் வாழ்ந்தேன்? ஆனால் கர்த்தருடைய கிருபை தான். பவுல் சொல்கிறார், பாவியிலும் பிரதான பாவி நான். யாருமே நம்ம பரிசுத்தர் கிடையாது, பரிசுத்தம் கிடையாது அல்லவா? ஆண்டவருடைய கிருபையினாலே, ஆண்டவருடைய கிருபையினாலே பாவியாயிருந்த என்னையும் உங்களையும் அவர் தேடி வந்தார். நாம் அவரை தேடி போல, கிறிஸ்தவ குடும்பத்திலே தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம தேடி போல, ஏதோ குடும்பத்தில் எல்லாரும் பிறந்ததுலேருந்து கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆலயத்துக்கு போவதும் வருவதும், கடமைக்காக வேதத்தை வாசிப்பதும், கடமைக்காக ஒரு ஜபம் பண்ணுவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தேடி வந்த தேவன் நம்மை தம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாய் மாற்றும்படியாய் நம்ம அழைத்த தேவன் எப்படி நம்ம வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் தெரியுமா? பரிசுத்தம் உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய். நான் பரிசுத்தர், நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்கிறார். இன்றைக்கி அந்த வாஞ்சை நமக்கு வேணும். நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி கொள்ளவே முடியாது. இன்றைக்கி அநேகர் அப்படி நினைக்கிறதுனால தான் விழுந்து விழுந்து போய்விடுகிறார்கள். தங்க சுய பலத்தினாலே பரிசுத்தமாக வாழணும், இன்றைக்கி நான் கோபமே படக்கூடாதுன்னு காலையில் எழுப்பணும்னு தீர்மானிக்கிறாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கோபத்தை சுய பலத்தினால் கட்டுப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கட்டுப்படுத்துகிறாங்க. ஒரு ஸ்டேஜ் வந்தோன்னு அந்த கோபம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போகிறதுனால காலையிலேருந்து தேக்கி வச்ச அத்தனை கோபமும் கடைசியில் பயங்கரமாக வெளிப்பட ஆரம்பிக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? தங்களை தாங்களே சரிப்படுத்தி கொள்ள அவங்க நினைக்கிறாங்க. அது முடியாத காரியம். ஒருவரும் நம்மை நாமே மாற்றிக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், உங்களுக்கு எந்தெந்த குணம் உங்களுக்கே தெரியும், எந்த குணம் நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்கிறது. நம்ம இந்த குணத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், திரும்ப திரும்ப அந்த செயல் தான் செய்கிறா தான் பவுல் எழுதினார் அல்லவா, செய்ய இது பாவம், இது எனக்கு பாவம் தெரியுது, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் அது என்ன செஞ்சிரு, எனக்குள்ளே இருக்கிற பாவம் என்னை மேற்கொண்டு விடுகிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒவ்வொருடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். செய்யக்கூடாதது செய்யக்கூடாதுன்னு தெரியுது, ஆனாலும் அதை செய்ய முடியாமல் இருக்கவே இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ அதுக்கு யார் தான் ஆண்டவர் சொல்கிறார், நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அதனால் வீண் நடக்கை நின்று அவருடைய பிரதான கிருபையினாலே குற்றமற்ற மாசற்ற வெளியேறப்பெற்ற இரத்தம், நாம் எப்படி மீட்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? அவருடைய இரத்தத்தினாலே. அந்த இரத்தத்திற்கு விலை மதிப்பே கிடையாது. அந்த இரத்தத்துக்கு நம்ம மதிப்பு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட வெளியேறப்பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினது மட்டுமல்ல, பரிசுத்த ஜனங்களாய் அவருக்கேற்ற, நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்த ஜனம், சொந்த ஜனம், பரிசுத்த ஜனம் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாளிலும் வீண் நடக்கையில் ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய நடக்கையை குறித்து நமக்கு தெரியும். ஒருவேளை நம்மை நடக்கை நிமித்தம் கர்த்தருடைய நாமம் நாம் வசிக்கிற பகுதியில் தூஷிக்கப்படுகிறதோ? இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க. இன்றைக்கி எத்தனை பேர் அவங்களோட நடக்கை நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது தெரியுமா?
எத்தனை கிறிஸ்தவ அதிகாரிகள் லஞ்சத்திற்கு தங்களுடைய கைகளை நீட்டிக்கொண்டிருக்கிறாங்க. உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவ அதிகாரி என்று சொன்னால், நியாயம் எங்கே இருக்கிறதோ, சரியான நடைமுறை இருக்குது என்று சொன்னால், ஒரு பைசா லஞ்சம் வாங்காமல் காரியங்களை செய்ய வேண்டும் அல்லவா? ஆனால் இப்படிப்பட்ட அதிகாரிகளின் நிமித்தம் இன்றைக்கு ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது அல்லவா? வேலை ஸ்தலங்களில் எத்தனை பேர் கள்ள கணக்கு எழுதுகிறாங்க, எத்தனை பேர் 8 மணி நேரம்னா எவ்வளவு நேரம் வேலை பார்க்குறாங்க, எவ்வளவு நேரம் வீணாக பொழுத கழிக்கிறாங்க. இந்த நடத்தைகளெல்லாம் கத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த நடத்தினு நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. அந்த இரத்தத்தை நம்ம ஒரு நாளும் அவமதித்து விடக்கூடாது. இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு நம்ம கேட்ட எத்தனை இந்த காரியங்களில் நாம் எதிராகப்பட்டு கொண்டு இருக்கிறோம். வீண் வார்த்தை பேசி கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய சிந்தனையில் வீணாக நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய நடக்கை வீணான நடக்கையாக இருக்கிறதா? கொஞ்சம் நேரம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தை இன்றைக்கு என்னோடு பேசுகிறது, என் வாழ்க்கையில் இதெல்லாம் என் உண்டப்பா, என்னை உணர்த்தி இருக்கிறதப்பா. தயவாய் கிருபையாய் நீர் எனக்காக சிந்தன அந்த வெளியேறப்பெற்ற குற்றமற்ற அந்த மாசற்ற இரத்தத்தினாலே என்னை கழுவிருங்கப்பா. நீங்கள் உண்மையாகவே உணர்த்தப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பை கேட்பீர்கள் என்று சொன்னால், இப்பொழுதே அவர் மன்னிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள கர்த்தராயிருக்கிறார். அதனால் அவர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் குளம்ப முழங்கால் படியிட்ட ஆண்டவர் சமூகத்தில், அப்பா எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே, இந்த காரியங்களில் நான் எதில் தவறி இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சமூகத்தில் கேட்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் இப்பொழுது தியானித்தது போல வீண் வார்த்தைகள், வீண் சிந்தனைகள், வீண் நடக்கை, இதில் எது எங்களிடம் காணப்படுகிறது என்று எங்களுக்கு உணர்த்துங்க. எந்தெந்த காரியத்தில் நம்முடைய பிள்ளைகள் உணர்த்தப்படுகிறார்களோ அந்த காரியத்திலிருந்து அவர்களுக்கு நீங்கள் ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. இந்த நாளிலே உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். நீர் எங்களுக்காக சிந்தின இரத்தத்தின் வல்லமை அவர்கள் ஒவ்வொருவரையும் விடுபட முடியவில்லையே என்று எந்த காரியத்தில் திகைக்கிறார்களோ அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க. விசேஷமாய் சிந்தனையினாலே வீணராகி போனவர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. என்னை மீட்டு கொண்ட தெய்வம் அப்பா. இன்றைக்கு எத்தனை பேர் சிந்தனையினாலே ஒரு பயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தங்களுடைய சரீரத்தில் இதனால் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்கள் எத்தனை பேர். அன்றுவரே கடன் பிரச்சனையை நினைத்து தற்கொலை செய்து கொண்டவர்கள் எத்தனை பேர் அப்பா. பிசாசு இந்த சிந்தனை மண்டலத்தை தொட்டதினாலே ஆண்டவரே இதனால் அலக்களிக்கப்படுகிறவர்கள் எத்தனை பேர். கிருபையா இயேசுப்பா, ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. நடத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையாய் எங்கள் வாழ்க்கையில் நடத்தை காணப்படத்தக்கதாய் எங்கள் மூலம் இயேசுவே உடைய நாமம் அப்பா பிரஜாதிகள் மத்தியில் ஆண்டவரே தூஷிக்கப்பட்டு விடவே கூடாதப்பா. உடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படணும். ஒருவேளை தூஷிக்கிறத்தனமாய் எந்தெந்த அரசு அதிகாரிகள் நடந்து கொள்கிறார்களோ, வேலை ஸ்தலங்களில் கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட நடக்கையில் இருப்பார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உடைய வார்த்தை அவர்களை தொடட்டும். இதுவரைக்கும் தேவனுடைய நாமத்திற்கு தூஷணமாய் நடந்து விட்டேன், என்னை மன்னிங்க என்று ஒப்பு கொடுக்கிற அந்த உள்ளத்தை கொடுங்க ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே எந்தெந்த காரியத்திற்காக உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சோர்வோடு காத்திருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்த ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுங்க. இதை கேட்டது எனக்கு நல்லது என்று சொல்லி ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் முன்னேறி செல்லும்படியாய் உங்களை பரிசுத்தமாக்கிற கர்த்தர் நானே என்று சொன்னீங்களே அப்பா. பரிசுத்த தேவ கரத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் இந்த வேளையிலிருந்து அவர்களை நீங்கள் பொறுப்படுத்தி கொண்டபடியே நாளை நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.